ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் கேர். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் கமெண்ட் பண்ணின ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்கோர்ஸ் இருந்ததுக்கப்புறம் லீக்கேஜ் அதிகமாக இருக்குது, இதனால் கன்சீவ் ஆகுறதுல எதுவும் ப்ராப்ளம் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதற்கான சொல்யூஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அது மாதிரி எங்களோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட வீடியோக்குள்ளே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லீக்கேஜ் ஆகிறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது. அது என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு, நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கிறப்ப இன்வால்மெண்ட் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லீக்கேஜ் அதிகமாக இருக்கும். உங்களோட ஸ்பேம் வந்து அதிகமாக வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே லீக்கேஜ் இருக்க தான் செய்யும். ஆனால் அதிகமாக வர்றதுக்கான காரணம் இன்வால்மெண்ட் இல்லாதது தான். நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கிறப்ப ஹாப்பியாக இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பேம் அதிகமாக வெளியில் வராமல் இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கிறப்ப டீப் பென்ட்ரேஷன் இருக்கணும். நீங்கள் டீப்பாக இருக்கிறப்ப தான் உங்களுக்கு ஸ்பேம் வந்து உள்ளே அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மாதிரி லேடிஸாக இருந்தீங்க அப்படின்னா இன்டர்கோர்ஸ் இருந்ததுக்கப்புறம் அல்லது இருக்கிறதுக்கு முன்னாடியே ஹிப்புக்கு கீழே ஒரு பில்லோ யூஸ் பண்ணி நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா ஸ்பேம் அதிகமாக உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மாதிரி ஒரு சில பேர் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்கோர்ஸ் இருந்ததுக்கப்புறம் உங்களோட ரெண்டு கால்களையும் மேலே தூக்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேம் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் அதிகமாக இருந்தால் கன்சீவ் ஆக முடியாதா அப்படிங்கிற கொஸ்டின் நிறையா பேருக்கு இருக்குது. அப்படிலாம் கிடையாது, நீங்கள் அதையெல்லாம் நம்ப வேணாம். லீக்கேஜ் இருந்தாலும் கன்சீவ் ஆக முடியும். நிறையா லேடிஸ் எங்களுக்கு இன்டர்கோர்ஸ் இருந்ததுக்கப்புறம் எல்லா ஸ்பேமும் வெளியில் வந்துடுது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதனால் கன்சீவ் ஆக முடியாதா அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு, விந்துக்கும் விந்து அணுவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். விந்துங்கிறது லட்சக்கணக்கான விந்து அணுக்கள் சேர்ந்தது தான் விந்தும். அது நம்மளுக்கு லிக்யூடாக வெளியில் வரும். அதுவே பார்த்திங்கன்னா விந்து அணு அப்படின்னா ஒரு விந்து அணுங்கிறது ஒரு ட்ராப்பில் அதிக அளவு விந்து அணுக்கள் இருக்கும். ஒரு ட்ராப் உங்களுக்கு உள்ளே போனாலே போதும், உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகம். அது மாதிரி உங்களோட விந்து அணுக்கள் மைக்ரோ செகண்டில் ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகிடும். கருமுட்டை நல்ல குவாலிட்டியாகவும் விந்து நல்ல குவாலிட்டியாக இருந்தாலே போதும், உங்களுக்கு சீக்கிரமே பேபி ஃபார்ம் ஆகிடும். அது மாதிரி லேடிஸ் வந்து இன்டர்கோர்ஸ் இருந்ததுக்கப்புறம் ஒரு 15 அல்லது 20 நிமிஷம் அப்படியே வாஷ் பண்ணாமல் இருக்கணும். வாஷ் பண்ணிட்டீங்க, உடனே வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகும். அதனால் நீங்கள் ஒரு 15 அல்லது 20 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்பேம் வந்து இன்னும் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மாதிரி உள்ளே போன ஸ்பேம் வந்து 72 மணி நேரம் உயிரோடு இருக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து ஹெவி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போன ஸ்பேம் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்ததுக்கப்புறமும் சரி, உங்களோட ஆவுலேஷன் டைம்லையும் நீங்கள் ஹெவி ஒர்க் செய்கிறதையும் லாங் ட்ராவல் போகிறதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், வித்தின் 3 மந்த்ஸ்க்குள்ளே கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகம். அது மாதிரி பேபிக்கு ட்ரை பண்ணுற எல்லாரும் நல்ல ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க. லாங் ட்ராவல் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபோலிக் ஆசிட் விட்டமின் டேப்லெட்ஸை அதிகமாக எடுத்துக்கோங்க. அதாவது பேபிக்கு ட்ரை பண்ணுற எல்லாருமே ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்கு ஃபோலிக் ஆசிட் விட்டமின் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பேபிக்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமே பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோவோட நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங்.